Hi friends. ரெண்டு பிரெட் வந்து வெறும் மிக்ஸி பவுல்ல போட்டு அரைச்சு பவுடரா எடுத்துக்கணும். பிரெட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை, ரவா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கர்ட் தயிர், தயிர் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயம், வெளியில மழை விட்டு காட்டு காட்டுன்னு காட்டுது, மழையை காமிச்சிட்டு இங்க பாருங்க எப்படி மழை பெய்யுது. இப்போ இந்த மழைக்கு அதுக்கும் மெதுவடை சாப்பிட்டா எப்படி இருக்கும், சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே வடைய வடக்கி, அடுத்தது என்ன பண்ணணும் அதில்? அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு மல்லித்தலை கொஞ்சோண்டு கருவேப்பிலை அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் பள்ளி கொட்டிடணும், அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, வாய விடாத உப்புனா கொட்டிடுவேன், ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகாவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிறதுல நறுக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான். அவ்வளோதான், இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மாவு பிணைய வேண்டியதுதான். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் சுட வச்சிட வேண்டியதானே, சுட வைக்கலாம் இருங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா வந்து கொஞ்சம் காடை கோடு தயிர் எடுத்துக்கோங்க, தமிழ்லயே சொல்லு தமிழ்லயே சொல்லு, அதை தான் சொல்றேன் வாய் மூடுங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தயிர் ஊத்த வேண்டியது இல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது மாதிரி உருண்டை பிடிக்கிறியா வடை போறியா, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சொன்னேன் எனக்கு. இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சா, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப சேர்த்திங்கன்னா பிடிக்கும், நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். நான் தெளிச்சு விட்டுக்கிறேன். பிரெட் வடை நிஷாவின் புதுமையான கண்டுபிடிப்பு. என்னடியே போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்க, ஊற வைக்கணுமா? ஊற வைக்கணும். வடை எப்படி தட்டணும்? வடை இப்போ எப்படி தட்டுறேன் மட்டும் பாரு, உருளை பிடிச்சிக்கணும், இந்த கையில வச்சு இப்படி தட்டணும், தட்டியாச்சா? தட்டிட்டு ஓட்ட போட்டுறணும். சரி உங்களோட அழகான வடை ரெடி ஆயாச்சா? ஓட்ட மட்டும் வர மாட்டேங்குது, இந்ததான் வந்துருச்சு. இதை அப்படியே போடக்கூடாது, தட்டில் வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க முடியாது, அதனால இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாம். சரி எல்லாத்தையும் தட்டு 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 எல்லாத்தையும் தட்டிட்ட. ஆமாம் அதான் சொல்ல வந்த. சூப்பர் வேந்துருமா? வேந்துரும் இல்ல வெந்துருமான்னு கேட்டேன். வேந்துருமா வெந்துருமா என்ன சொல்லணும்? டீ மலைக்கு அதுக்கும் இப்ப விஷம் தேங்காய் சட்னி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கு, இந்த விஷம் ரெடியா வடைக்கு தொட்டு கெடுத்தீங்க. உளுண்டு வடை தானா? அப்புறம் தீயாவுக்கெல்லாம் எதை எடுத்துட்டு போவோம்? உளுண்டு வடை இல்லை, பத்து வடை வந்து இருக்கு. தீயாவுக்கெல்லாம் எதை கொண்டு போவோம்? தீயா அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கா? ஆமாம், இன்னைக்கு அவங்க அத்தைக்கு லீவ், அதனால அவங்க போயிருக்கான். பொரிச்சு எடுக்கிறியா எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ டேஸ்ட் பார்க்கையில் பார்ப்போமா? நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். மலைக்கு மலைக்கு இன்ஸ்டன்ட் மெது வடை சூப்பர். பிரெட் பாக்கெட் எவ்வளவு? 30 ரூபாய்க்கு பிரெட் பாக்கெட் வாங்கி இதெல்லாம் மெனக்கட்டு செய்யறதுக்கு பதில் 30 ரூபாய்க்கு மெது வடை கடையிலேயே வாங்கிட்டு போயிடலாம். இருந்தாலும் 10 வடை 30 ரூபாய்க்கு தருவாங்களா? எத்தனை தருவாங்க? 6 வடை தான் தருவாங்க, 5 ரூபான்னு போட்டாங்க. ஒரு 4 வடை எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிற, இதுக்கு வெங்காயம் வாங்கணும். இதெல்லாம் வீட்டில் இருக்க சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படிங்கிறியா? வீட்டில் இருக்கிறது நம்ம செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தானே. ஒரு பாக்கெட் பிரெட்ல இல்ல, ஒரு பாக்கெட்ல செஞ்சோம்னா எப்படியும் ஒரு 30 வடை வரும், 40 வடை வரும், 40 வடை வரும்.
ரெண்டு பெட்லயே எனக்கு ரெண்டு பிரெட்லயே வந்து எனக்கு 10 வடை. அப்ப ஒரு பிரெட்ல எப்படியும் 15 20 ஆக இருக்கும். 100 50 60 வடை சொல்லலாம். ஓகே சுடு சுடு சுட்டடு. வடை வடை ரெடி ஆயிருச்சு. இங்க வர டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. எப்படி இருக்கு? தேங்காய் சட்னியோட வச்சு அடிக்க போற. ஒன்று சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லு, ரிவ்யூ சொல்லு. அப்படியே டிப் பண்ணி எப்படி இருக்கு? சாதாரண உடம்பு இருக்கா? எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கும் இது பிரெட் போட்டதுனால. பிரெட் போட்டனால இனிப்பா இருக்கு. பச்சரிசி ரவை ரவையெல்லாம் போட்டனால மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி இதே சொல்லிக்கிட்டே இருப்பியா. பை.